அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, மகிபாலன்பட்டி கணியன் பூங்குன்றனார் நினைவு தூண் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இந்த மகிபாலன்பட்டி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, திருப்பத்தூர்லேருந்து புதுக்கோட்டை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையினுடைய இடதுபுறமாக திருப்பத்தூர் அடுத்து 8 கிலோமீட்டர் தொலைவில் மகிபாலன்பட்டி இருக்குது. அங்கே தான் வந்து தமிழக அரசால் கணியன் பூங்குன்றனாருக்கு நினைவு தூண் எழுப்பியிருக்காங்க. அதை பார்க்க தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்துக்கு உட்பட்ட மகிபாலன்பட்டி அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்துக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா, சங்ககால புலவர் கணியன் பூங்குன்றனார் அவருடைய நினைவு தூண் இங்கே இருக்குது. அதை பார்க்குறக்காக வந்திருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். இந்த நினைவு தூண் வந்து தமிழக அரசால் 2019-20 ஆண்டில் ஏற்படுத்தியிருக்காங்க. கணியன் பூங்குன்றனார் கௌரவிக்கும் விதமாக. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சங்ககால புலவர்களில் இவர் வந்து 8 தொகை நூல்களில் 2 பாடல்களை வந்து எழுதியிருக்காரு. அதில் புறநானூர் ஒன்று, நற்றினை ஒன்று. அந்த புறநானூர் அப்படின்ற பாடலில் வந்து 192வது பாடலில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற பாடல் உலக புகழ்பெற்றது. அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பாடலை எழுதின கணியன் பூங்குன்றனுடைய நினைவு மண்டபம் தான் இது. அதை தான் பார்க்க வந்திருக்கோம். இதுக்கு தமிழக அரசு அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த இடத்துல ஒரு நினைவு தூண் வச்சுருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் ஒக்கூரில் வந்து சங்ககால பெண்பார் புலவர் ஒக்கூர் மாசாத்தியார் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அந்த பெண்பார் புலவருக்கு எப்படி நினைவு தூண் வச்சாங்களோ அதே அமைப்பில் அந்த பாணியை தொடர்ந்து இந்த வந்து கணியன் பூங்குன்றனாருக்கு வச்சுருக்காங்க. இந்த 2 யானைகள் போன்ற அமைப்பு, இந்த புலி, வில், மீன், சூரிய உதிக்கிறது, இது எந்த இது வந்து ஒரு சங்ககால புலவர்களுக்கே வைக்கக்கூடிய ஒரு உறுத்தான ஒரு அமைப்பு இது. இந்த நினைவு ஒரு உலகத்துக்கே பொதுவான ஒரு தத்துவத்தை, ஒரு இயற்கையை விரும்பக்கூடிய அளவில் வந்து அவர் இந்த யாதுமுறை அவரும் கேளீர் அப்படின்ற ஒரு புறநானூறு பாடலை வந்து எழுதியிருக்காரு. 2019 ஆண்டு அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ அப்படின்ற இடத்துல உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது இந்த யாதுமுறை யாவரும் கேளீர் அப்படின்ற பாடலை வந்து கீதமாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அன்றைக்கி வந்து ஒரு கணியன் பூங்குன்றனார் உலக அளவில் அன்றைக்கி ஒரு புகழ் கிடச்சிருக்கு. அவர் எழுதின பாடல் முழுமையும் பின்னாடி இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். நான் எப்படி இந்த நினைவு தூண் வந்து வச்சுட்டாங்க. தமிழக அரசால் நிறுவப்பட்டுருச்சு. இந்த நினைவு தூண் வந்து இன்னும் சரியாக முழுமை அடையலை. இந்த அமைப்புகளை வந்து எல்லாம் முழுமை அடையாமல் இருக்குது. ஆனால் நினைவு தூண் மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க. நினைவு தூளுக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்கான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து கணியன் பூங்குன்றனார் எழுதிய புறநானூற்று பாடல் 192. இந்த சங்ககால புலவர்னால நம்ம தமிழகத்துக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. இன்றைக்கி நம்ம மகிபாலன்பட்டி வந்து இந்த கணியன் பூங்குன்றனாருடைய அந்த நினைவு தூணை பார்க்குறதுக்கு காரணம் அவர் நமக்கு பெருமை சேர்த்து கொடுத்ததுனால நம்ம வந்து அந்த கணியன் பூங்குன்றனாருடைய வரிகளுக்கும் அவருக்கும் நம்ம வந்து புகழ் அளிக்கும் விதமாக வந்து நம்ம நினைவு தூணை ஏற்படுத்தியிருக்கோம்.